அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். இந்த பதிவில் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மூன்றாவது அவதாரமான மிகவும் முக்கியமான அவதாரமுமான வராக அவதாரத்தினை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சமயம் பூலோகம் சமுத்திரத்தில் மூழ்கி பிரஜைகள் வாழ இடமில்லை. பிரம்மாவும் அது விஷயமாய் கவலை கொண்டு பகவானை தியானித்தார். அப்பொழுது பிரம்மனின் நாசி துவாரத்திலிருந்து கட்டை விரல் அளவுக்கு ஒரு உருவம் வெளியில் வந்து விழுந்தது. அது ஒரு சிறிய குட்டி பன்றி. வராகம் அடுத்த கணம் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே போய் ஒரு பெரிய மதயானை அளவிற்கு பெரிதாகி விட்டது. அந்த உருவமே பகவானின் அவதாரமான வராகமூர்த்தி. மேலும் வராகமூர்த்தியின் அவதாரத்தினுள் பயணிக்கலாம். கொரோனா என்னும் பெரும் தொற்றால் பல மாதங்களாக புதைந்து கிடக்கும் இவ்வுலகத்தையும் அதில் தவித்து கொண்டிருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் இனிவரும் காலங்களில் தனது பற்களால் முன்பு போல் தாங்கி பிடித்து ரட்சித்து மீட்டெடுத்து நித்தமும் சந்தோஷம் நித்தமும் மங்களம் என மாற்றி வழிவகுக்க வேண்டுமென்ற நித்திய கல்யாண ரூபனான வராகமூர்த்தியின் பாதார விந்தங்களை பற்றி வணங்கி இந்த பதிவினுள் செல்லலாம். 100 வருடங்கள் கர்ப்பத்தை தரித்து வந்த திதி இரட்டை பிள்ளைகளை பெற்றாள். முதலில் பிறந்த பிள்ளைக்கு ஹிரண்ய கசிபு என்றும் இரண்டாவதாக பிறந்த பிள்ளைக்கு ஹிரண்யாக்ஷன் என்றும் காசிபர் பெயரிட்டார். அசுரத்தன்மை வாய்ந்த அக்குமாரர்கள் இருவரும் விரைவிலேயே மலையை போன்ற பூதாகாரமான சரீரத்தை அடைந்தனர். அவர்களுடைய அட்டகாசங்களை தாங்க முடியாது 3 லோகங்களும் தவித்தன. பிரம்மதேவனிடம் பெற்ற வரத்தால் இருவரும் ஆணவம் கொண்டனர். அவர்கள் கொடுமைக்கு எல்லையே இல்லை எனலாம். தேவர்களை துன்புறுத்தினர். ஹிரண்யாக்ஷன் தேவர்களை ஓட ஓட விரட்டினான். அவன் வருகிறான் என்று தெரிந்ததுமே தேவர்கள் ஓடி ஒளிந்தனர். நேராக வருணனின் உடைய பட்டணமான விபாவரி என்னும் பட்டணத்தை அடைந்தான். அரக்கனுடன் யுத்தம் செய்யும் நிலையில் வருணன் இல்லை. அவனை வெல்வது சாதாரண காரியம் அல்ல என்பதை வருணன் நன்கு உணர்ந்திருந்தான். ஆகவே தந்திரமாக பதிலளித்தான். அசுரசேஷ்டனே, உன் விருப்பம் நிறைவேற நான் ஒரு வழி கூறுகிறேன், கேள். தினவிடுத்திருக்கும் உன் தோள்களுக்கு சிறந்த உணவு அளிக்கக்கூடியவர் பரந்தாமனாகிய நாராயணன் ஒருவரே என்று சொல்லி முடித்தான். வருணன் கூறியதை கேட்ட ஹிரண்யாக்ஷன் கதையை சுழற்றியபடி கர்ஜனையே செய்து நாராயணனை தேடி புறப்பட்டான். வைகுண்டம் நோக்கி புறப்பட்ட அவனை நாரத மகரிஷி சந்தித்தார். அசுரசேஷ்டனே, எங்கே புறப்பட்டு செல்கிறாய் என்று வினவினார். மகரிஷி, தினவிடுக்கும் என் தோள்களுக்கு தகுந்த உணவு பெற ஹரியை தேடிச் செல்லுகிறேன் என்றான் ஹிரண்யாக்ஷன். அது நல்ல காரியம்தான் ஹிரண்யாக்ஷா. நாராயணன் இப்போது வைகுண்டத்தில் இல்லை, பாதாள லோகத்திலே அழுந்தி கிடக்கும் பூமியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று முடித்தார் நாரதர். வருகிறேன் மகரிஷி என்று அவரிடம் விடை பெற்று கொண்டு ஹிரண்யாக்ஷன் பாதாள லோகத்தை அடைந்தான். பகவான் வராகமூர்த்தியாக எழுந்தருளி நீரிலே அழுந்தி விட்ட பூமியை தம் கோரப் பற்களாலே தாங்கியவராய் மேலே எழும்பிக் கொண்டிருந்தார். அதை கண்ட ஹிரண்யாக்ஷன் கல கலவென நகைத்தான். ஹே பன்றியே, உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? இந்த பூமி என்னுடையது, எனக்கு கொடுத்து விட்டு உன் வேலையை கவனிக்கச் செல் என்று கர்ஜித்தான். ஹே அசுரனே, என்னை பன்றி என்று அழைத்தது சரி, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் வழிக்கு வராத தேவர்களை துன்புறுத்தி வரும் கொடுமையால் அழிவு உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் பகவான். பகவானுடைய வார்த்தையை கேட்டு ஏளனமாகச் சிரித்தான் அசுரன். தன் கையிலே வைத்திருந்த கதையை சுழற்றியபடி அவர் மீது பாய்ந்தான். பயங்கரமான வேகத்தோடு மார்பிலே வந்து மோதிய அந்த அடியை பகவான் தூசியை தட்டுவதைப் போல தம் கையால் தட்டிவிட்டார். அசுரன் பாய்ந்து பகவானுடைய மார்பிலே முஷ்டியால் குத்தினான். இனியும் அவனுடன் விளையாடுவது கூடாது என்று பகவான் அசுரனுடைய தலையிலே ஓங்கி அடித்தார். அந்த அடியை தாங்க மாட்டாது அசுரன் சுழன்று வெட்டுண்ட மரம் போல பூமியில் விழுந்து உயிரை நீத்தான்.
ஹிரண்யாக்ஷன் வதம் செய்யப்பட்டதை கண்டு பிரம்மன் முதலானவர்கள் குதூகலமடைந்து பகவானை பலவாறு போற்றி துதித்தார்கள். அவர்களுடைய வேண்டுதலினால் கோபம் நீங்கி சாந்தமடைந்தவராய் பகவான் பூமியை அதன் இடத்தில் நிறுத்திவிட்டு தனது அவதார நோக்கத்தை சுபமாக நிறைவு செய்து வைகுண்டத்தை ஓம் தனுர்தராய வித்மகே வக்ரதம்ஷ்ராய தீமகி தன்னோ வராஹ பிரச்சோதயாத் தன்னோ வராஹ பிரச்சோதயாத். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் முதல்ல நன்றி. கங்கை எப்படி மூ உலகையும் ஒரே சமயத்தில் புனிதப்படுத்துகிறாளோ அவ்வாறே பகவானின் திவ்ய சரித்திரமும் கேட்பவன் சொல்பவன் சொல்ல தூண்டுபவன் ஆகிய மூன்று சாரான பக்தர்களையும் புனிதப்படுத்துகிறது என்று கூறுகிறார் சுகதேவர். இந்த பதிவை கேட்ட அனைவரும் மற்றும் பிறருக்கும் பகிர்ந்து மகிழுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் கண்டிப்பா செய்யுங்க. மற்றொரு பதிவில் மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ். நன்றி.